பெண்களுக்கு நடக்கக்கூடிய மோசமான பதை பதைக்கக்கூடிய அதுவும் மனசெல்லாம் நமக்கு நடுங்கக்கூடிய பல விஷயங்கள்ல இருந்து எப்ப நமக்கு முடிவு கிடைக்கும், எப்ப தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு ஆசிரியை ஹீரா அவர்களை போய் சந்திச்சாங்க. அந்த ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஹீராவினுடைய பதிவுகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல ஹீரா ஐயா அவருடைய கதை சொல்லி சிற்றுதல்ல பதிவு பண்ண கட்டுரையோட தொகுப்பு இது. இந்த தொகுப்புல ஐயா கிட்ட அவங்க கேட்ட கேள்விக்கு ஐயா ரொம்ப சுதந்திரமாக தனக்கு மனசுல பட்ட ஒரு விஷயத்த இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு எழுத்தாளனுடைய ஒரு பார்வை மட்டும் கிடையாது, ஒரு அனுபவம் வாய்ந்த வயதில் முதிர்ந்த ஒரு எழுத்தாளனுடைய மனக்குமுறல். எப்பதான் இந்த சமுதாயம் மாறும், அதுக்கான ஒரு தீர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் தான் அவர் இந்த கட்டுரையில பதிவு பண்ணியிருக்கார். இன்னைக்கு அந்த கட்டுரை இந்த சூழலுக்கு ரொம்பவே தேவை. ஏன்னா அவருடைய ஒரு எழுத்தாளனுடைய பார்வை எப்படி இருக்கு, அதுவும் அனுபவத்தில் சிறந்தவருடைய பார்வை எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கதையின் பெயர் பலுவந்தம். இது உண்மையிலே நடந்தது. ஹீரா ஐயாவுடைய வீட்டுல புதுவையில இருக்கும் பொழுது ஒரு ஆசிரியை வந்து ஐயா கிட்ட வந்து கேக்குறாங்க, ஐயா இந்த மாதிரி மனசுல ரொம்ப வேதனைப்படுற மாதிரி பல விஷயங்கள் பள்ளியில நடக்குது, அது வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு, என்ன பண்ணா இதுக்கெல்லாம் தீர்வு கிடையாதா அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரா ஐயா கேட்கும் போது அந்த விஷயத்த அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க 8வது வகுப்பு ஆசிரியை. இவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிளாஸுக்கு எப்பொழுதும் போல ஒரு நாள் உள்ள நுழையிறாங்க. நுழையும் பொழுது அங்க எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, ஒரே ஒரு பெண் மட்டும் கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. உடனே ஆசிரியர் என்ன பண்றாங்க, ஓ இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா, எங்க மிட்டாய் எங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அந்த பெண் தலை குனிஞ்ச மாதிரியே ரொம்ப அழுதுட்டு தலை குனிஞ்சு கீழே நிக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது பயங்கர அழுகையோட அந்த பெண் வந்து அந்த நடந்த அந்த மாணவி அந்த சிறு பிள்ளை அந்த நடந்த விஷயத்த அந்த ஆசிரியை கிட்ட எல்லாரும் மாணவர்கள் முன்னாடியும் அவங்க பகிர்றான். காலையில நான் பள்ளிக்கு பஸ்ல வரும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் கூட தான் இருந்தாங்க, திடீர்னு யாருமே தெரியல சில பசங்க உள்ள வந்தாங்க, ஓடி வந்தாங்க, பஸ்ஸுக்குள்ள ஓடி வந்தாங்க. கையெல்லாம் அவங்களுக்கு வந்து கையில வந்து நிறைய கலர் பொடி வச்சிருந்தாங்க. ஒரு பையன் என்ன பண்ணா, என் கழுத்தோட சேர்த்து என்ன பிடிச்சிட்டான், அந்த கலர் சாயத்தை என் உடல் முழுவதும் பூச ஆரம்பிச்சான். நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நான் இங்கிலீஷ்ல வந்து அவனை திட்ட ஆரம்பிச்சேன். ஓ இங்கிலீஷ்ல பேசுறியாளா, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல ரொம்ப அந்த சாயத்தை வந்து பூசி தடவ ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வந்து கத்தி இருக்கா. அந்த சூழ்நிலையில இந்த பொண்ணு சொல்ல சொல்ல ரொம்ப அழறா, அழுதுட்டு யாருமே தெரியல இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ அழுகும் பொழுது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒன்று சொல்லி ரொம்ப கேவி கேவி அழுகிறான். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸை கையை காமிச்சு சொல்றானா, இந்த பெண்கள் எல்லாம் வந்து என்னோட தோழிகள் தான், ஆனா இந்த பெண்களும் சேர்ந்து சிரிச்சுட்டு அந்த ஓரமா தான் இருந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப அப்படியே பயங்கரமா அழுகிறானா. அவங்க ஆசிரியை பார்க்கவும் தான் செஞ்சது தப்புங்கிற மாதிரி அந்த கூட அந்த பெண்கள் தலையை கவிழ்ந்த மாதிரி இருந்தாலும் அந்த பெண்ணுக்கான வேதனை வந்து சொல்லவே முடியலையா, அவ்வளவு பெரிய வேதனையா. இதை கேட்கும் பொழுது அந்த ஆசிரியருக்கு ஏன் இப்படி நடக்குது, எதனால ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தது. ஆனா இந்த மாதிரி பூசி விளையாடும் போது ஈவன் மஞ்சள் நீராட்டும் போது கூட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அழகா இருக்கு, ஆனா அதை யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. ஏன்னா யாராவது இதுக்கான பண்டிகை குறிப்பாக அன்னைக்கு அந்த பண்டிகை நானும் கிடையாது, வேணும்னே திட்டு போட்டுதான் அந்த பசங்க அப்படி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வெளியே போறவங்க மேல யாராவது நம்ம பூசணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான சில ரூல்ஸ் இருக்கு. வேணா நான் வெளியே போறேன்னு சொன்னா நான் வந்து என்னோட சட்டை ஓரத்தை மட்டும் நீ காமிச்சு நினைச்சுக்கோ, அதை கலர் பூசிக்கோ அப்படின்னு சொல்லலாம். இதுவும் இருக்கு அந்த பண்டிகை கொண்டாட்டத்துல. இன்னும் வந்து நமக்கு தெரிந்தவர்கள் கூட மட்டும்தான், ரொம்ப உறவின் முறை கூட மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி எல்லாம் விளையாடணும் அப்படிங்கிறது இன்னொன்னு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. அதெல்லாம் இல்லாம யாருமே தெரியாதவங்க திடீர்னு வந்து வேணுன்னே அந்த அபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தின ஒரு அது ஒரு இன்சிடென்ட். அது இதை வந்து கிராயாட்ட சொல்லி அவங்க ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. அப்ப ஐயா ரொம்ப அழகா ஒரு வார்த்தை போடுறாரு, கடலும் கூட அதிவேகமாக ரொம்ப சீற்றத்தோட இருக்கும், ஆனா அது கரையை கடக்கிறதுக்கு அது எல்லையை அது கடக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றாரு. எவ்வளவு வேகமாக இருக்கக்கூடிய கடலும் கூட தன் எல்லையை கடக்காமல் அது கரையோரமே நிற்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் நமக்கு எல்லாருக்கும் இது தெரியறது கிடையாது. அந்த ஆசிரியை அன்னைக்கு சொல்லும் பொழுது எதுவும் பேச முடியாம அதே வழியோட இருந்த கீரை ஐயா அவரோட பதிவுல அதுக்கப்புறம் போடுறாரு. ரெண்டாவது இந்த பெண்மணி வந்து வர்றாங்க, ஒரு
ஒரு படத்தினுடைய விமர்சனத்துக்காக தேவதை அப்படின்னு ஒரு படத்தினுடைய விமர்சனத்துக்காக மறுபடியும் கூடுறாங்க. கூடும் பொழுது இந்த பெண் கிட்ட பெண்ணை பார்த்த உடனே கீரா ஐயாவுக்கு இந்த இன்சிடென்ட் எல்லாம் ஞாபகம் வந்துருது. அந்த பெண் சொல்றாங்க, அந்த மாணவி வந்து பள்ளியை விட்டே போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சம்பவத்தை சொல்லி மனசு ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஐயா அன்னைக்கு எதுவும் அந்த மனபாரத்தோட எதுவுமே செய்ய முடியாம இருந்தத இந்த கட்டுரையில ரொம்ப அழகா பதிவு பண்றாங்க. அன்னைக்கு ஏன் அந்த பெண் குழந்தைகள் கூட இருந்த தோழிகள் ஏன் சிரிச்சிருக்கணும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அவருக்குள்ள கேட்கிறாரு, ஏன்னா எனக்கு நடக்காம போயிடுச்சு, என் ஃப்ரெண்டுக்கு நான் தப்பிச்சிட்டேன், அவ மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற ஒரு சிரிப்பா இருக்கலாம், இல்ல அவனுக்கு நம்ம கிட்ட வந்தாங்கன்னா என்ன பண்றது தெரியாம சமாளிக்கிறதுக்கா இருக்கலாம். ஆனா எது வேணாலும் இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு குயில் குரலாவது அவங்க கொடுத்துருக்க வேண்டாமா, எனக்கு தோழியை விடுன்னு அவங்க கத்திருக்க வேண்டாமா, ஏன் அது செய்யல, கூட இருக்கவங்க ஏன் செய்யல அப்படின்னு ஒரு கேள்வியை கோபமா கேட்கிறாரு. மற்றும் இன்னொன்னு சொல்றாரு, நம்ம ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே வந்து காட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த விலங்குகள் எல்லாம் பொன் சாமியே ஐயப்போன்னு பயங்கரமா கத்திட்டு போறாங்க. எதுக்கு போறாங்க? அங்க இருக்க விலங்குகள் கூட ஒரு கூட்டத்தை பார்த்தா பயந்து மிரண்டு அந்த இடத்த விட்டு போகும். ஒரு சின்ன குரல், அந்த மெலிதான ஒரு குயில் போன்ற ஒரு குரல் கூட அந்த கூட்டத்தை பயந்து அந்த இடத்தை விட்டு நகர செய்யும் இல்லையா? ஏன் அந்த குரல் யாருக்கும் எழுப்புறதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க ஐயா சொல்றாரு. சரி, இதுக்கு அடுத்த சொல்யூஷன் என்னதான் பண்ண முடியும்? வயதில் முதிர்ந்த அனுபவம் வாய்ந்த கீரா ஐயா சொல்றது நான் இங்க பதிவு பண்றேன். என்னன்னா, ஆசிரியர்கள் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்கணும். அந்த ஆசிரியர்கள் வந்து அதுவும் குறிப்பா இந்த ஆசிரியர் மாதிரி ஒரு பெண்களுக்காக முன்னிலைப்படுத்தி அவங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு நல்ல தைரியமான ஒரு ஆசிரியர் குழு அங்க பெண்களுக்காக இருக்கணும். அங்க பெண்கள் அவங்களுக்கு என்னென்ன ஒரு கஷ்டங்கள் இருக்கோ அவங்க கிட்ட தைரியமா போய் முன் வந்து சொல்லணும். அந்த படை எப்பேற்பட்ட படையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆயுத படை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன ஆயுத படை அப்படின்னா, விளக்க மாறு, அதாவது கட்டை விளக்கமாற்று படை அப்படின்னு வச்சு அந்த அந்த ஒரு நம்ம வந்து யார் நமக்கெல்லாம் வந்து பண்றாங்களோ அந்த ஆசிரியரோட சேர்ந்து அந்த நபர் தெரிஞ்சாங்கன்னா அவங்களை போய் வெளுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதுவும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா போலீஸ் அதிகாரிகள் கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லி அவங்களையும் கூட துணைக்கி உள்ள வச்சுக்கிட்டு அந்த பெண்களோட பெண்களா கூட்டமா உள்ள அவங்களை சேர்த்து இழுத்து வச்சுக்கிட்டு அவங்களும் அந்த நபர்கிட்ட போய் நம்ம போய் அவங்களை அடிக்க போகும்போது இவங்களும் சேர்ந்து அவங்களை அடிக்கணும் ஒரு பாதுகாப்புக்கு அப்படின்னு கூடுதலா ஒரு யோசனையும் சொல்றாரு. இன்னும் கடைசியா ஐயா வந்து ரொம்பவுமே அவருடைய மன வருத்தத்தை இந்த மிருகம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மூளை வேலை செய்யாம இருக்கக்கூடிய அவங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி வேலை செய்யாத மூளைக்கு சாணியை கரைச்சு ஊத்தி அடிக்கணும், அப்பயாவது அது தெளிவா பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இது காலம் காலமா நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு விடிவு காலம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னெடுப்பு நடந்தா மட்டும்தான் உண்டு. எத்தனை நாள் நம்ம வந்து இதுல இருந்து தப்பிக்கணும், இதுக்கு என்ன வழி என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டே ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காம நம்மளுடைய குரல் அங்க ஓங்கி ஒலிக்கணும். ஒரு குரல் சின்னதாக குயிலாக கூவப்பட்டாலுமாக அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட், ஒரு இது சர்ஜரி ஆபரேஷன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற அந்த பெரிய மிஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் ஆபரேஷன் தான், சர்ஜிக்கல் ஆபரேஷன் தான் அவர் சொல்றது அந்த கட்டை விளக்க மற்றும் படை அப்படின்னு சொல்றது. நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கிறதோடு அல்லாம நல்ல சமுதாயத்தை வளர்க்கணும்னா நம்ம பசங்களையும் சேர்த்து பயிற்றுவிக்கணும். பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்படி வளர்க்க தெரியாம நம்ம பசங்களை வளர்த்தோம் அப்படின்னா சொசைட்டில இன்னும் பல இடர்பாடுகள் உருவாகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் நம்ம இங்க எப்படி முழிச்சுக்கிறோம் அப்படிங்கறது தான் இருக்கு. இங்க கீரா ஐயாவுடைய பதிவோட நம்ம ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்வோம். நன்றி.